சப முதல்வர் கல்முனை மாநகர சபை, ஜனாப் யுஎல்எஸ் சமீனா கல்முனை மாநகர சபை உறுப்பினர், ஏஆர் செலஸ்டினா கல்முனை மாநகர சபை உறுப்பினர், ஜனாப் பீட் ஜமால் முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் மற்றும் ஜனாப் ஏஎஸ் தஸ்திக் கணக்காளர் கல்முனை மாநகர சபை, ஜனாப் ஏஜிஎம் ரிசாத் அதிபர் கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லீம் வித்தியாலயம், ஜனாப் ஆரிப் நிர்வாக உத்தியோகத்தர் கல்முனை மாநகர சபை, ஜனாப் இஸ்காக் பொறுப்பு உத்தியோகத்தர் வாகன பிரிவு, ஜனாப் ஏ அவசான் பொறுப்பு உத்தியோகத்தர் பொது வசதிகள் பிரிவு. நிகழ்வுகளை ஆரம்பிக்க கிராத்தினை ஓத வருகின்றார்கள். செல்வன் எம்ஐஎம் அபீஸ் அவருடன் இணைந்து ஏ எம் அஸ்மர். அஸ்ஸலாமு அலைக்கும் குட் ஈவினிங். The most merciful Sir, Siriji with Allah, Lord of mankind, O King of the mankind, O God of the morning. From the evil of the whisper, He withdraws one scoff after one remembers Allah. He remembers pits of mankind in and man. Thank you. கிராத்தினை ஓதிவிட்டு சென்ற செல்வன் எம்ஐஎம் அபீஸ் அவரோடு இணைந்து ஏ எம் அஸ்மர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த நிகழ்வாக இடம்பெறவிருப்பது தேசிய கீதம் இசைக்கப்படவிருக்கின்றது. அனைவரும் எழுந்து நின்று அதற்குரிய மரியாதையை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். Thank you.
Secondly, National Anthem by LKG and UKG student. நன்றி.
நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது வரவேற்புரை. அந்த வரவேற்புரையினை உங்களுக்கு தருவதற்காக செல்வி ஜே எஃப் சராஃபா. Thank you, students. Now, welcome speech by J.F. Sarafa. Assalamualaikum. Good evening, everyone. My dear teachers, well-wishers, parents, my dear fellow students, I feel great to welcome this auspicious occasion since we have gathered here. It's my pleasure to extend cheerful welcome to you all. Your presence makes us very, very happy. We welcome all and knowledgeable guests. Many of you have made huge effort. Join us, knowledgeable guests. Many of you have made huge effort. Join us today on behalf deeply appreciated. Thank you. அழகான முறையில் அந்த ஆங்கில வரவேற்புரையினை தந்துவிட்டு சென்ற செல்ஃபி ஜே எஃப் சராஃபா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து இடம்பெறவிருப்பது வரவேற்பு நடனம். அந்த நடனத்தினை உங்களுக்கு தருவதற்காக அந்த நடனத்தினை உங்களுக்கு தருவதற்காக எஸ் எஃப் ரீலா, எம் எம் அக்சாப் அப்துல்லா. இந்த நிகழ்வானது ஃபேஸ்புக்கில் மெஹராஜ் டிவியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம். அடுத்து இடம்பெறவிருப்பது வரவேற்பு நடனம். இந்த நடனத்தினை உங்களுக்கு தருவதற்காக எஸ் எஃப் ரீலா, அவரோடு இணைந்து எம் எம் அக்சாப் அப்துல்லா. Thank you, Sharafa. Next, a wonderful welcome dance by S. F. Rila and M. M. Akshab. மாமர கிளையிலே பச்சைக்கிளி ஒண்ணு கேட்டது கேட்டது கேள்வி என்ன, என் கண்ணு ரொம்ப அழகா, என் தெக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வி என கேட்ட என்ன நான் பாடுவேன்.
வண்டியிலே போராளே பொண்ணு ஒருத்தி, பொண்ணு கட்டியது என்ன புடவை என்றே மானமில்லின் வண்ணம் என்றார். மழை துளி மண்ணில் வந்து சிந்த சிந்த எழுகிறதே வாசம், அது என மானவில்லில் கொண்டு சேர்த்து விடுகிறதே. சில நேரம் லலல்லா என்ற பாடலுக்கு அழகான முறையில் நடனமாடி சென்ற எஸ் எஃப் ரிலா அவரோடு இணைந்து ஏ எம் அக்சாஃப் அப்துல்லா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து இடம்பெறவிருப்பது அதிதி உரை. அந்த உரையினை வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது
அடுத்து இடம்பெறவிருப்பது தலைமை உரை. அந்த உரையினை உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது எஸ் எல் அபுபக்கர் அவர்களை. Thank you. I shall coordinately invite Mr. S. M. Abubakar to deliver speech. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று பியவர பாடல் பாடசாலையின் மழலைகளின் பெண்விழா நிகழ்வில் இன்று இப்பாடசாலையில் இந்த அங்கோலூர் மண்டபத்தில் இடம்பெறுகின்ற இந்த விழாவில் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்து தலைமையுரையாற்றும்படி கேட்டதற்கிணங்க இந்த பாடசாலையின் ஆசிரியர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து இங்கே வந்திருக்கும் இந்த பாடசாலையின் அதிபர் அவர்களை விளித்தவராக இங்கு வர இருக்கின்ற பிரதம அதிதிகளையும் விளித்தவனாக இஸ்லாமாபாத் என்கின்ற அந்த பிரதேசத்தின் எழுச்சியை எதிர்காலத்தில் எடுத்துச் செல்வதற்கான முதலாவது பாடல் பாடசாலையாக 14 வருடங்களுக்கு முன்னே பேரியல் அஸ்ரப் அவர்களால் இந்த சின்னஞ்சிறு மழலைகளை எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக ஆக்குவதற்காக கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்டு இந்த பிரதேசத்திலே எங்கேயும் இல்லாத ஒரு பாடசாலையை தந்து அதன் மகிழ்வாக இந்த கிராமத்து மக்களுடைய இந்த கண்காட்சியை பார்க்கின்ற போது ஒரு காலத்திலே கல்லால் சீமந்தியால் கட்டப்படுகின்ற சாதாரணமான அத்திவாரத்தில் இடப்பட்ட கட்டடங்களெல்லாம் மாறி இன்று தூண்களை வைத்து கட்டுவதை போன்று அந்த நேரங்களிலே அந்த காலங்களிலே இந்த முறையான கல்வி வளர்ச்சிகள் இல்லாத காரணத்தினால் நான் கூட 5ஆம் ஆண்டு தான் கல்வி கற்றேன். அதற்கு மேலே என்னால் படிக்கும் வளங்கள் இல்லாமல் போனது. ஆனால் அந்நேரம் இருந்த தாய்மார்கள் அவர்களும் அந்த அளவுக்கு கல்வியை கற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இன்று புதுவிதமான மாற்றங்களும் நாட்டின் அபிவிருத்திகளும் சிறந்த கல்வி வளர்ச்சிகளும் கல்வி தொகுப்புகளும் இன்றைக்கு மாறி மாறி ஒவ்வொரு அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றே இருக்கின்ற தாய்மார் அனைவரும் ஓயல் எழுதினவர்களும் ஏயல் எழுதினவர்களுமாக இருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய விடாமுயற்சியும் இந்த ஆசிரியர்களுடைய கடுமையான முயற்சியும் இன்று நாம் காணும் இந்த சிறு மழலைகள் தெளிவாகவும் நிதானமாகவும் நல்லொழுக்கமாகவும் இந்த இடத்திலிருந்து செயல்படுவதை பார்க்கின்ற போது யாரும் எதிர்காலத்தில் அஞ்ச தேவையில்லை. நம்முடைய மழலைகள் இன்று துளிர்விட்டு நாளை ஒரு சிறந்த பெறுபவர்களை பெற்ற மனிதர்களாக மாறக்கூடிய எதிர்காலம் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்ற பெருமையை நானும் உணர்வதோடு இந்த பிரதேசங்கள் ஒரு காலத்திலே கடுமையான பணவசதியற்றவர்களும் படித்தவர்களும் இல்லாத ஒரு கிராமமாக இருந்த காலம் அது. ஆனால் இன்று 70% எண்பது 90% என்று நான் சொல்ல விளிக்கின்றேன் படித்தவர்களாக இருக்கின்றார்கள்.
தாய்மார் தந்தைமார் படித்தவர்கள். ஆனால் எதிர்காலம் ஒரு நாளும் கிராமங்கள் வீழ்ச்சி அடையாது. ஆனால் ஒன்று ஒரு குறை மட்டும் நான் சொல்லி வருகின்றேன். இங்கிருக்கின்ற 380 குடும்பங்களும் இந்த கிராமத்தை ஒரு சிறந்த இடமாக, ஒரு பல்கலைக்கழகம் என்கிறது போன்று அந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள், தாய்மார்கள், தந்தைகள், பெரியோர்களை, அவர்கள்தான் இந்த சின்னஞ்சிறார்களை தட்டி எழுப்பி எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக வாழ்வதற்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவர்களுடைய ஒற்றுமைதான் இன்னா இருக்கின்ற இந்த பாடசாலையை கூட நாம் எதிர்பார்க்கவில்லை, யாரும் எதிர்பார்க்கவில்லை. அந்த சூழலில் இந்த பாடசாலையை 5ஆம் ஆண்டு வரையும்தான் இந்த பாடசாலை இருந்தது. ஆனால் இன்று இந்த பாடசாலையில் 7 வரையும் கல்வி கற்கக்கூடிய வளங்களையும், அந்த சிறந்த இடத்தையும் அந்த நேரத்திலே நான் பேரிலசரப் அவர்களுடன் இருந்து நாம் வினயமாக அவருடைய கேட்ட கேள்வி, எங்களுக்கு வேறு இடங்களுக்கு போய் படிப்பதை விட வசதியற்ற குடும்பங்கள் அதிகமாக இங்கே இருக்கின்றது, ஆட்டா செலவழித்து வேறு பிரதேசங்களுக்கு சென்று படிக்க முடியாது, இந்த பாடசாலையை ஒன்றை கட்டித்தர வேண்டும், இந்த பாடசாலை ஊடாக இந்த கிராமம் அழித்து வர வேண்டும், இந்த கிராமத்துக்கு தேவையான வளங்களை எல்லாம் நீங்கள் செய்தர வேண்டும் என்று கேட்டதற்கிணங்க அன்று பேரரசரப் அவர்கள் இந்த பாடசாலை, அந்த நேரம் இருந்த கல்வி பணிப்பாளர் அவர்கள் நிசாம் அவர்களும், இன்னும் அந்த அதிபரும் அவர்கள், இன்று போன்றவர்கள், இந்த ஊரில் உள்ள பிரமர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடசாலையை இன்று கட்டி வைத்திருக்கின்றார்கள். அந்த பாடசாலையிலே தான் இன்று இந்த சின்னஞ்சிறு மழலைகளினுடைய நிகழ்வை அழகான முறையிலே எல்லாரும் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பலமான ஒரு இடமாக இன்று மாறியிருக்கின்றது என்றால், அதற்கு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பெரியோர்கள் முன்னோடியாக செயல்பட வேண்டும். எந்த பாடசாலையை நாம் முன்னே உயர்த்துகின்றோமோ, அந்த பாடசாலைக்கு எல்லாரும் ஒற்றழைப்பு தாய்மார் வழங்குகின்றோமோ, அந்த பெரியோர்கள், தந்தைமார், சகோதரர்கள், முன்னாள் மாணவர்கள் வழங்குகின்றோமோ, அந்த அடிப்படையில் தான் பாடசாலைகளின் வளர்ச்சியை காணலாம். பாடசாலைகள் நாம் நினைப்பது போல் ஆசிரியர்களாலே மட்டும், அதிபர்களாலே மட்டும், கடைசிவர் மட்டுக்கும் அந்த பாடசாலை உயர்வுக்கு வழிவகுக்காது. அந்த வழிவகுக்கிற தன்மை இன்றைய இந்த மழலைகள் இவ்விடத்தில் பேசும்போது ஆங்கில மொழியிலே சிறப்பாக, அரபு மொழியிலே சிறப்பாக அவர்கள் இதை செய்கிறார்கள் என்றால், நாளை இந்த பாடசாலையிலே அவர்கள் ஏஎல் வரையும் படித்து வெளியேறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இன்று வழங்குவது போல், இன்று இந்த ஒத்துழைப்பை கொடுப்பது போல், நாளையிலேயும் அவர்கள் கல்வெற்று வெளியேறும் வரையும் இந்த கிராமத்தில் வசிக்கின்ற அனைத்து குடும்பங்களும் ஒற்றுமையாக நின்று இந்த கல்விக்கு வித்திட வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பெற்றோர்களையும் இந்த பெரியோர்களையும் நான் கேட்கின்றேன். அன்பாந்த சகோதரர்களே, உங்களிடம் நான் வினயமாக கேட்க வேண்டியதெல்லாம், ஒருவர், இரண்டு பேர், மூன்று பேராலேயோ ஒரு நாளும் ஒரு கிராமத்தை அபிவிருத்தி செய்ய முடியாது, இது போன்ற இடங்களை கண்டு தேடி கண்டுபிடிக்க எடுக்க முடியாது. அதுதான் தாய்மாரும் பிள்ளைகளின் பெற்றோர்கள் அனைவரும், இந்த பெரியோர்களும் சேர்ந்து, இளைஞர்கள் இருக்கின்றார்கள், இன்று நல்ல இளைஞர்கள் இருக்கின்றார்கள், நல்ல நிலையில் உள்ள வசதி படைத்த சில பேர் இருக்கின்றார்கள், அவர்களையும் ஒன்றிணைத்து எதிர்காலத்திலே இன்று போல நாளையும் அடுத்த வருடமும் இதே இடத்திலே இந்த சிறுமிகள் வந்து நின்று அவர்களுடைய எதிர்காலத்தை நம்மளுக்கு ஒளியூட்ட காட்டுகின்றார்கள் என்றால், அவர்களுடைய எதிர்காலத்தை நாம் ஒளியூட்ட வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தில்
எனக்கும் இங்கே பேசுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி தெரிவித்து இந்த இதை ஒழுங்கு நடத்துகின்ற ஏற்பாட்டு குழுவினரையும் நன்றி தெரிவித்து இந்த ஊடகவியலாளர்களையும் நான் நன்றி தெரிவித்து இன்னும் இதுக்கு பிறகு வருகின்ற பிரதமதிகளையும் விடுத்தவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தலைமை உரையினை ஆற்றிச் சென்ற எஸ் எல் அபுபக்கர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து இடம்பெறவிருப்பது கவிதை. அந்த கவிதையினை தருவதற்காக நாங்கள் அழைப்பது எம் நஃபீஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட், அ பியூட்டிஃபுல் போயம் பை என் எம் நஃபீஸ். Thank you. நன்றி. அடுத்து இடம்பெறவிருப்பது கவிதை. அந்த கவிதையினை உங்களுக்கு தருவதற்காக நாங்கள் அழைப்பது டி எஃப் சம்ஹா. தேங்க்யூ. நெக்ஸ்ட், அ போயம் பை டி எஃப் சம்ஹா. அழகான முறையில் அந்த கவிதையினை தந்துபட்டு சென்ற டி எஃப் சம்ஹா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து இடம்பெறவிருப்பது மற்றும் ஒரு கவிதை. அந்த கவிதையினை உங்களுக்கு தருவதற்காக நாங்கள் அழைப்பது ஏ ஏ எஃப் ஹனா. தேங்க்யூ. A poem by A.A.F. Hana. அஸ்ஸலாமு அலைக்கும். Pumpkin, pumpkin, sit on floor. Pumpkin, pumpkin, tip and ball. Pumpkin, pumpkin, rolling down the street. Pumpkin, pumpkin, you see, thank you. அழகான முறையில் அந்த கவிதையினை தந்துவிட்டு சென்ற ஏஏஎஃப் ஹனா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து இடம்பெறவிருப்பது கவிதை. அந்த கவிதையினை உங்களுக்கு தருவதற்காக நாங்கள் அழைப்பது எம்ஐஎம் அபீஸ். Once again, a poem by M.I.M. Abis. I am orange color. I love vitamin A. I grow in New Orleans. Other people like to eat me. Very well, thank you. அழகான முறையில் அந்த கவிதையினை தந்துபட்டு சென்ற எம்ஐஎம் அபீஸ் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து இடம்பெறவிருப்பது கவிதை. அந்த கவிதையினை உங்களுக்காக தருவதற்கு என் எஃப் மன்ஹா அவர்களை அழைக்கின்றோம். சொல்லுங்க
சொல்லுங்க சரி வாங்க. நன்றி. பியவர பாலர் பாடசாலையின் மழலைகளின் அழகுமொழி கலை விழா 2019 நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது சிங்கள நாடகம். அந்த நாடகத்தினை உங்களுக்கு தருவதற்காக எஸ் எஃப் ரிலா, எம் எம் அக்சாப், ஏ எம் அஸ்மர், எம் ஆர் ஏ மலிக், ஆர் எம் ஆபித் ஆகியோர் இங்கே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். Thank you. Our next event is Sinhala Drama by S. F. Rila, M. M. Akshab, A. M. Asmar, M. R. A. Malik, R. M. Abid. Now, put it here. Hello, mic testing, 1, 2, 3. தவறுகளுக்கு வருந்துகின்றோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக அந்த நாடகம். Sorry for the disturbance. Once again, this drama.
அந்த அழகான சிங்கள நாடகத்தினை தந்தப்பட்டு சென்ற எஸ் எஃப் ரிலா, எம் எம் அக்ஷாப், ஏ எம் அஸ்மர், எம் ஆர் ஏ மலிக், ஆர் எம் ஆபித் ஆகியோருக்கு நன்றிகள். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது அதிதி உரை. அந்த உரையினை உங்களுக்கு தருவதற்காக நாங்கள் அழைப்பது அதிபர் ஏஜிஎம் ரிசாத், கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லீம் வித்தியாலயம். Thank you. Our guest of honor, principal of Islamabad Muslim Vidyalaya, Mr. AGM Rishad sir, come this stage to deliver his speech. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பியவர பாலர் பாடசாலையினுடைய கலை நிகழ்ச்சியிலே இன்றைய கலை நிகழ்ச்சியை தலைமை வகுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்தினுடைய முன்னோடியும் இந்த கிராமத்தை பற்றி அதிகம் சிந்திக்கின்ற ஒரு சமூக ஆர்வலருமான என் அன்புக்குரிய அபுபக்கர் அவர்களே, இன்றைய விழாவிற்கு அதிதிகளாக வருகின்றிருக்கின்ற இந்த கிராமத்தைச் சேர்ந்த கல்முனை மாநகர சபை உறுப்பினர் சமிமா அவர்களே, அதேபோன்று இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த முன்னோடிகளே, சமூகவியலாளர்களே, இந்த சமூகத்தை நேசிக்கின்ற பெற்றோர்களே, அன்புக்குரிய
ஆசிரிய ஆசிரியர்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என் அன்பு கனிந்த சலாத்தையும் அதே நேரத்திலே மாலை வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த பாடல் பாடசாலையானது தன்னுடைய மழலை செல்வங்களினுடைய ஒரு அவர்களுடைய உள்ளார்ந்த அவர்களிலே புதைந்து கிடக்கின்ற அற்புதமான ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு விழாவாக இன்றைய விழா அமைந்திருப்பதை பார்க்கின்ற போது என்னுடைய உள்ளத்திலே பெரும் உவகையும் அதேபோன்று பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சின்னன் சிறுசுகள் வளரும் போதே பெரும் ஆளுமைகளோடு வளரப்பட வேண்டுமாக இருந்தால் அது ஆளுமையுடைய மழலைகளாக மாற வேண்டும், எதிர்கால சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு நல்ல பெற்றோர்களும் நல்ல பாடசாலைகளும் அதற்கான சூழல்களும் அமைய வேண்டும் என்பதுதான் உண்மையான கருத்து. அந்த அடிப்படையிலே இந்த கிராமத்திலே இந்த பாலர் பாடசாலையானது இங்கிருக்கின்ற மழலை செல்வங்களுடைய திறன்களை வளர்க்கின்ற விதத்திலே அதனுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றது என்பதை இன்றைய விழா அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றது. இங்கிருக்கின்ற ஆசிரியர்களும் அதனுடைய நிர்வாக கட்டமைப்பும் மிகவும் சிறப்பாக செயற்பட்டு இந்த மாணவர்களுடைய திறன்களை அவர்களுடைய ஆற்றல்களை பட்டை தீட்டி அவர்களை புடம்போட்டு விழாக்கோலம் கோள்கின்ற இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்ற போது நான் இந்த பாடசாலையினுடைய அதிபர் என்ற வகையிலும் இந்த கிராமத்தையும் இந்த சமுதாயத்தையும் நேசிக்கின்றவன் என்ற வகையிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே இந்த பிள்ளைகள் தங்களுடைய வளர்ச்சியிலே தங்களுடைய முன்பிள்ளை பருவ வளர்ச்சியிலே இரண்டு தொடக்கம் 5-6 வயதுக்குட்பட்ட காலப்பகுதியிலே உளவியலாளர்களுடைய கருத்தின்படி 50 விதமான மூளை வளர்ச்சியானது இந்த காலத்திலே தான் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த காலமானது இந்த பிள்ளைகளை சரியான முறையிலே நெறிப்படுத்தி வழிப்படுத்தி அவர்களை ஆற்றல்களை மிகவும் சிறப்பாக பதிலிட வேண்டிய மிக முக்கியமான பருவமாகும். ஆகவே பாலர் பாடசாலைகள் தங்களுடைய கிடைக்கின்ற மாணவர்களை அவருடைய ஆற்றல்களை இலைமறை காய்களாக இருக்கின்ற பல்வேறு ஆற்றல்களை இனங்கண்டு அதனை சிறந்த முறையிலே கொண்டு வந்து அதனை அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை வழங்கி அது கற்றல் கற்பித்தல் செயற்பாடாக இருக்கட்டும், இணைப்பாட விதான செயற்பாடாக இருக்கட்டும், எந்த செயற்பாடாக இருந்தாலும் அதனை சிறந்த முறையிலே திட்டமிட்டு அங்கே சிறப்பாக நெறிப்படுத்துவாராக இருந்தால் அவருடைய ஆரம்ப கல்வியானது மிகவும் சிறப்பாக அமையும், அதன் ஊடாக அவருடைய எதிர்காலமானது மிகவும் சிறப்பாக மாறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துகளுக்கும் இடமில்லை. அதிகமான உளவியலாளர்கள் பிள்ளைகளுடைய இந்த மழலை பருவத்தை பற்றி சொல்லும் போது இந்த பருவத்திலேயே பிள்ளைகள் தங்களுடைய வளத்தை மொழி ரீதியான வளர்ச்சிகளையும் உடல் ரீதியான வளர்ச்சிகளையும் மனவளர்ச்சி சார் வளர்ச்சிகளையும் வளர்க்கக்கூடிய வகையிலே அங்கே பாடத்திட்டங்களானது வகுக்கப்பட வேண்டும். ஆசிரியர்கள் பிள்ளைகளோடு பிள்ளைகளாக இணைந்து அவர்களோடு விளையாட்டு முறை மூலமும் கதை சொல்லும் முறை மூலமும் அவர்களோடு அங்கே அவருடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டை அமைக்க வேண்டும் என்பதை இன்றைய உளவியல் உலகம் மாணவ சமூகத்தை வழிநடத்துவதற்கு ஆசிரியர்களை அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த பேவர பாடசாலையானது அதனுடைய ஆசிரியர் நிர்வாகமும் சிறப்பாக செயற்படுவதை இன்றைய விழாவினூடாக என்னால் உற்று நோக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அந்த பாடசாலைக்கும் அதனுடைய நிர்வாகத்துக்கும் இந்த நேரத்திலே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பது மட்டுமல்லாமல் இஸ்லாமாபாத் முஸ்லிம் வித்யாலயம் என்கின்ற பாடசாலையை இன்று நாங்கள் பல்வேறு வழிகளிலும் அபிவிருத்தி செய்கின்ற நடவடிக்கைகளை மிகவும் திட்டமிட்டு மிகவும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பாடசாலையானது கடந்த வருடம் அதற்கு முதலிருந்த வருடங்களை விட
தற்போது மிகவும் சிறப்பான ஒரு வளர்ச்சியை, அது கற்றல் கற்பித்தல் செயற்பாடு என்றால் என்ன, இணைப்பாட விதான செயற்பாடுகள் என்றால் என்ன, ஏனைய செயற்பாடுகள் என்றால் என்ன, இன்று இந்த கல்முனை பிரதேசத்தில் மட்டுமல்ல ஏனைய பிரதேசங்களிலும் இஸ்லாமாபாத்தினுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய விதத்திலே நாம் இம்முடைய பாடசாலையை வளர்ச்சி அடைய செய்து கொண்டு வருகின்றோம். எனது அதிபர் என்ற வகையிலே இந்த பாடசாலையை நான் பல வகையிலும் கனவு கண்டு கொண்டிருக்கின்றேன். இதனை அபிவிருத்தி செய்ய வேண்டும், இதற்கான பல வளங்களை இந்த பாடசாலைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இதனை எதிர்காலத்திலே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்கள் இந்த கலாசாலையிலே கல்வி கற்று பல்கலைக்கழகங்களுக்கும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதிலே நான் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கின்றேன். ஆனால் எனக்கு கிடைக்கின்ற ஒத்துழைப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதை இட்டு நான் வேதனைப்படுகின்றேன். அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த பிரதேசத்தினுடைய வளர்ச்சியினுடைய அடிநாமமாக இருப்பது இந்த பாடசாலைதான். இந்த பாடசாலைக்கு உங்களாலான ஒத்துழைப்புகளை எந்தெந்த வழிகளிலே கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அதையெல்லாம் கொண்டு வருவதற்கு நீங்கள் திடசங்கப்பம் பூட வேண்டும். அப்படி கொண்டு வருகின்ற போதோ அதனை வாஞ்சியோடு வரவேற்பதற்கும் அதற்குரிய பெருமானங்களை கொடுப்பதற்கும் பாடசாலையினுடைய அதிபரும் அதனுடைய நிர்வாகமும் என்றும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கோடு வரவேற்கின்ற மனப்பாங்கோடு இருக்கின்றது என்பதை கூற விரும்புகின்றேன். ஆனால் நாம் 24 மணித்தியாலங்களும் இந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அப்படி நினைக்கின்ற எங்களுடைய எங்களுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் உங்களுடைய சமூக ஒத்துழைப்பு கிடைக்காமல் இருப்பதனால் நாங்கள் பல விடயங்களை திட்டமிட்டு விட்டு அதனை பின்னர் செய்யலாம் என்று நாங்கள் கிடப்பிலே போட்டிருக்கின்றோம் என்பதை மிக வேதனையோடு அறிய தருகின்றேன். ஆகவே இந்த நேரத்திலே இந்த விழாவிலே இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஆர்வலர்கள், சமூக சிந்தனையாளர்கள், பெற்றோர்களாகிய உங்களை பார்த்து இந்த நேரத்திலே ஒரு சிந்தனை கிளறலாக, ஒரு சிந்தனை ரீதியாக உங்களை சிந்திக்க வைப்பதற்காக நான் உங்களை அன்பாக வேண்டுவதெல்லாம் பாடசாலையோடு உறவு வையுங்கள். பாடசாலையினுடைய அத்தனை திட்டங்களுக்கும் அரசியல் ரீதியாக இருந்தால் என்ன, சமூக ரீதியாக இருந்தால் என்ன, ஏனைய பொருளாதார ரீதியாக இருந்தால் என்ன, எல்லா உதவிகளையும் பாடசாலைக்கு கொண்டு வாருங்கள். அதனை நாங்கள் உங்களோடு ஒத்துழைத்து அதிபரும் அதனுடைய பாடசாலை நிர்வாகமும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்று கூறுவதோடு இன்றைய விழாவானது மிகவும் சிறப்பான முறையிலே நடந்தேற வேண்டும், மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே இந்த பேவர பாடசாலை என்பது மிகவும் முற்போக்கான நவீன கல்வி உலகத்தின் சவால்களுக்கு ஏற்ற விதத்திலே தங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை வடிவமைத்து மிகவும் சிறப்பாக செய்ய முன்வர வேண்டும். அதற்கு இஸ்லாமாபாத் முஸ்லிம் வித்யாலயமும் என்றும் ஒத்துழைப்போடும் உதவியும் செய்யும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த சிறப்பான உரையினை ஆற்றிப்பட்டு சென்ற கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லிம் வித்தியாலயத்தின் அதிபர் ஏஜிஎம் ரிசாத் சார் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து இடம்பெறவிருப்பது ஆங்கில நடனம். அந்த நடனத்தினை உங்களுக்கு தருவதற்காக பியவர பாலர் பாடசாலையின் அனைத்து மாணவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். Thank you sir, well done your speech. You can watch this program by Mihraj TV. Once again, a group dance by LKG and UKG students. Hello. நீங்க
ஆகி தெரிந்தது. அந்த அழகிய நடனத்தினை தந்த சிறுவர்களுக்கு நன்றிகள். அடுத்து இடம்பெறவிருப்பது கவிதை. அந்த கவிதையினை உங்களுக்கு தருவதற்காக ஆர் எம் ஆபித். Thank you students. A poem by R. M. Abid about bubble blowing. Bubble blowing. I breathe a little bubble of the air and in my rainbow. Bubble, who do you think was there?
A little loved baby blushing birthday. I stood deep proud and looked at her and goodness. It was me, thank you. அந்த கவிதையினை தந்துவிட்டு சென்ற ஆர் எம் ஆபித் அவர்களுக்கு நன்றிகள். அந்த கவிதையினை தந்துவிட்டு சென்று மன்ஹா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து இடம்பெறவிருப்பது நடனம். அந்த நடனத்தினை உங்களுக்கு தருவதற்காக சராஃபா அவரோடு இணைந்து ஹிக்மா. By UKG students JF Sarafa and IF Hikma. Thank you.
गजल है तू मेरा तराना आ तेरी धड़कनों पे लिख दूं दिल का फसाना देखा है पहली बार जानम की आंखों में प्यार अब जाके आया मेरे बेचैन दिल को करार அந்த நடனத்தினை தந்துவிட்டு சென்ற ஜே எஃப் சராஃபா அவரோடு இணைந்து ஹிக்மா அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது பரிசில்கள் வழங்கும் நிகழ்வு. அந்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது சிறப்பு அதிதி டாக்டர் நந்தினி பவன் அவர்களை. தேங்க்யூ. We now call upon our guest of honor, Mrs. Nandini Bhavan, for giving away prizes to these children. அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது அக்ஷப். நன்றி. அடுத்து ரீலா. அடுத்த பரிசனை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது மன்ஹா. பரிசில்களை வழங்கிய டாக்டர் நந்தினி பவன் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது ஏஆர் செலஸ்ரீனா, கல்முனை மாநகர சபை உறுப்பினர். Guest of honor Mrs. AR Celestina for giving away prizes to these children. அடுத்த பரிசினை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது ஆஷிகா.
அடுத்த பரிசனை பெற்றுக் கொள்வதற்காக அழைப்பது ஷபியா. அந்த பரிசுகளை வழங்கிய கல்முனை மாநகர சபை உறுப்பினர் யுஎல்எஸ் மணிக்கவும் ஏஆர் செலஸ்டினா அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது பேச்சு. அந்த பேச்சினை உங்களுக்காக தரவருகின்றார் அக்ஷப். Thank you. A beautiful English speech by M.M. Akshap about how to respecting elders. Assalamu alaikum. Good evening to all. I would like to express a few ways on how to respect our elders, respect the elders, our parents, teachers, grandparents, uncles, aunties, anyone. We need to how we consider as our elders, our parents, are there on how to look after as from with our teacher. Very special in. Thank you. அந்த பேச்சினை தந்துவிட்டு சென்ற அக்ஷப் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து இடம்பெறவிருப்பது கவிதை. அந்த கவிதையினை உங்களுக்காக தர வருகின்றார் எஸ் எஃப் ரீலா. Thank you. Next, a poem by S. Fatima Rila about my body. My body. Here are my fingers. Here are my toes. Two little eyes and one little nose. Another bag to give me thought. As even teacher's call. Hands to play and feet to walk. A little mouth to make me talk. Thank you. அந்த பேச்சினை தந்துவிட்டு சென்ற எஸ் எஃப் ரீலா அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது சிங்கள நடனம். அந்த நடனத்தினை உங்களுக்கு தருவதற்காக ஏ எம் அஸ்மர், எம்ஆர்ஏ மலிக், எஸ் ஏ எம் அஹத், ஏ எம் மஹ்தி, ஜே எஃப் மிஃப்ரா, ஆர் எம் நிஹா, ஜே எஃப் சராஃபா, எம்ஐஎம் அபீஸ், ஐ எஃப் ஹிக்மா, ஏ ஏ எஃப் ஹனா ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, Rila. Now we are going to listen a interesting Sinhala dance by A.M. Asmar, M.R.A. Malik, S.A.M. Ahad, A.M. Mahdi, J.F. Mifra, R.M. Miha,
J.F. Zarafa, M.I.M. Abis, I.F. Hikma, and A.A.F. Hana. அந்த அழகான சிங்கள நடனத்தினை தந்துபட்டு சென்ற சிறுவர்களுக்கு நன்றிகள். அடுத்து இடம்பெறவிருப்பது பரிசில்கள் வழங்கும் நிகழ்வு.
அந்த பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது நிகழ்வின் சிறப்பு அதிதி ஜனாஃபா யுஎல்எஸ் சமீனா, கல்முனை மாநகர சபை உறுப்பினர். Thank you. Could I please invite our guest of honor, Mrs. ULS Samina, to this stage for giving away prizes to the children. ULS Samina. முதலாவது பரிசனையை பெற்றுக்கொள்ள அழைப்பது அஹாத். அடுத்து நாங்கள் அழைப்பது மீஹா. அடுத்து நாங்கள் அழைப்பது அஸ்மர். அந்த பரிசில்களை வழங்கிய கௌரவ மாநகர சபை உறுப்பினர் யுஎல்எஸ் சமீனா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த பரிசினை வழங்கி வைக்க நாங்கள் அழைப்பது ஜனாப் ஏஜிஎம் ரிசாத், அதிபர் கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லிம் வித்தியாலயம். தேங்க்யூ. Could I please invite our guest of honor, Mr. AGM Rishad sir, to this stage for giving away prizes to these children. பரிசினை பெற நாங்கள் அழைப்பது மலிக். நன்றி. அடுத்த பரிசனை பெறுவதற்காக நாங்கள் அழைப்பது சராஃபா. நன்றி. அடுத்த பரிசனை பெறுவதற்காக நாங்கள் அழைப்பது அபீஸ். இதுவரையில் பரிசில்களை வழங்கிய கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லிம் வித்தியாலயத்தின் அதிபர் ஏஜிஎம் ரிசாத் சார் அவர்களுக்கு நன்றிகள். Thank you, sir. We kindly invite our guest of honor, Mrs. A.R. Celestrina, give away present to these children. அடுத்த பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது ஏ.ஆர். செலஸ்ட்ரினா, கல்முனை மாநகர சபை உறுப்பினர். அடுத்த பரிசனை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது மஹதி. நன்றி. அடுத்த பரிசனை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது ஹனா.
நன்றி. அடுத்த பரிசனை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது ஹிக்மா. நன்றி. இதுவரையில் பரிசுகளை வழங்கிய கல்முனை மாநகர சபையின் உறுப்பினர் ஏ ஆர் செலஸ்ரீனா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது எஸ் எம் அபுபக்கர். பரிசனையை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது ரீலா. நன்றி. அடுத்த பரிசனை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது மிஃப்ரா. நன்றி. இதுவரையில் பரிசில்களை வழங்கிய சமூக அறுவலர் எஸ் எம் அபுபக்கர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது சிங்கள கவிதை ஒன்று. அந்த கவிதையினை வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது ஏ எம் அஸ்மர். The next event is a poem in Sinhala by A. M. Asmar about an elephant. அலியா கிலா மேல குமே தந்த அலி அலி அழுதிக்கலை அலிய கண் எவ்வளவு கோட வர்க்கை பம்மனை அலியா ஓகுந்து ஊபர எந்த மன்ற தக்ஷியா அலியா கே கண்ண குள்ளே ஸ்தோத்தே. தேங்க்யூ. அந்த அழகிய சிங்கள கவிதையை தந்துவிட்டு சென்ற ஏ எம் அஸ்மர் அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது நடனம். அந்த நடனத்தினை உங்களுக்கு தருவதற்காக நாங்கள் அழைப்பது ரீலா அவரோடு இணைந்து அக்ஷப். The next event is in agenda a Tamil thrilling song by Rila and Akshab. டீச்சர் மறுபடியும் போய் அங்கே வச்சு பண்ணணும்.
இல்லை. ஹலோ ஹலோ, நன்றி. Next, a poem by I.F. Hikma. Assalamu alaikum. Good evening, everybody. Myself, I am Fatima Hikma. I live in Kalmunai, Islamabad. I am 5 years old. I live class teacher in Sapramisa and Manal. I be a teacher. Thank you. Nandri. நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது ஒரு நடனம். அந்த நடனத்தினை உங்களுக்கு தருவதற்காக ஆர்எம் மீஹா, ஐ சராஃபா. நெக்ஸ்ட், a beautiful queen dance by ஆர்எம் மீஹா, ஜே.ஐ. சராஃபா. சொல்லுங்க, சரியா சொல்லுங்க. ரெடியா? ஏய் ரெடியா? ஏய் ரெடியாங்க, சொல்லுங்க. பாட்டு போடு. Let it go.
வினோதுடையா? அந்த நடனத்தினை தந்துவிட்டு சென்று ஆர் எம் மீஹா ஜே ஐ சராஃபா அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது வினோத உடை போட்டி. வினோத உடை போட்டியாளர்கள் தற்போது தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டியிலே சிறப்பான வினோத உடை போட்டியாளர்களுக்கு புள்ளிகளின் அடிப்படையில் பரிசில்களும் வழங்கவிருக்கின்றது.
அந்த மாணவர்களை புள்ளியிட்டு தெரிவு செய்வதற்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம். கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லிம் வித்தியாலயத்தின் அதிபர் அவர்களை சரி வரும்போது இடையில சேர்த்து விடுங்க, ஒவ்வொன்றா கேட்டுட்டு வாரேன். வினோத உடை போட்டியாளர்களிடம் ஒரு சில கேள்விகள் கேட்கப்படவிருக்கின்றது. சொல்லுங்க, நீங்க யாரு, உங்களோட பேர் என்ன? மகதி. நீங்க யாரு? பலூன். நீங்க பலூனா? நீங்க பலூனா இல்ல நீங்க பலூன் விக்கீங்களா? பலூன். பலூன் விக்கீங்க, ரைட். ஓகே, நீங்க யாரு? ஆஹாத். நீ உங்களோட பேரை கேட்கல. நீங்க யாரு? உங்களோட பேர் என்ன? ஆஹாத். சரி, நீங்க யாரு? பேரர். பேரர், ஓகே. அடுத்தது நீங்க யாரு? சரஃபா. உங்களோட பேர் என்ன? பொன். ரைட். உங்களோட பேர் என்ன? மிஃப்ரா. மிஃப்ரா, நீங்க யாரு? மாப்பிள்ளையா? இருவரும் மணமக்கள் தான். மாறுவேட போட்டிக்காக மணமகள் மணமகன். உங்களோட பேர் என்ன? விலங்கல. நீங்க யாரு? நீங்க யாரு? டீச்சர். அடுத்தது நீங்க, உங்களோட பேர் என்ன? நீங்க யாரு? பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை, ஆ, வெரி குட். நீங்க யாரு? உங்களோட பேர் என்ன? முலவி. விளங்கல. உங்களோட பேரை கேட்டேன், உங்களோட பேர் என்ன? அபீஸ்.
அபீஸ். நீங்கள் யார் யாராக வந்துருக்கீங்க? மௌலவியா. மௌலவியா வந்துக்கிறீங்களா இல்லை ஷேக்காக வந்துக்கிறீங்களா? மௌலவியா. மௌலவி ஷேக் மௌலவி. ஆ நீ யார், உங்களோட பேர் என்ன? ஆபித். நீங்கள் என்னவோ வந்துக்கிறீங்க, யார்? என்ஜினியரா? என்ஜினியர். என்ஜினியர். ஆ அவர் என்ஜினியர். உங்களோட பேர் என்ன? மிகா. மிகா. நீங்கள் என்னவோ வந்துக்கிறீங்க, டாக்டர். டாக்டர் டெலஸ்கோப்பை மாற்றி போட்டிருக்கீங்க, இப்படி போடுங்க. உங்களோட பேர் என்ன? ஆ பேர் என்ன? அஸ்மர். நீ யார்? பைலட்டா. சொல்லுங்க பைலட் என்ன? பைலட். ஆ அவர் பைலட். உங்களோட பேர் என்ன? டிக்ரா. நீங்கள் யார்? நீங்கள் எனக்கு தெரிய, நீங்கள் யார்? என்ன வந்துக்கிறீங்க, டீச்சரா? டீச்சர். ஓகே. உங்களோட பேர் என்ன? நீங்கள் என்ன வந்துக்கிறீங்க? ஆ டீச்சரா? டீச்சர். உங்களோட பேர் என்ன? சமூகா. மன்னா. நீங்கள் என்ன வந்துருக்கீங்க? மன்ஹா. யார் ஹோஸ்டல்? உங்களோட பேர் என்ன? மன்ஹா. நீ என்ன வந்துருக்கீங்க? மன்ஹா. ஆ மன்ஹா. வாட்டர் ட்ராப். வாட்டர் லாக். ஓகே. உங்களோட பேர் என்ன? அக்ஷப். நீ என்ன வந்துருக்கீங்க? லாயர். லாயர். ம். உங்களோட பேர் என்ன? சசா. சசாட். ஆ ஸ்பேர் சசாட். என்ன வந்துக்கிறீங்க? மௌலவி. மௌலவி. அடுத்து நீங்கள் முன்னுக்குவாங்க. உங்களோட பேர் என்ன? ஹிக்மா. ஹிக்மா. நீங்கள் என்ன வந்துக்கிறீங்க? முயல். முயல். உங்களோட பேர் என்ன? அப்துல் மாலிக். என்ன வந்துக்கிறீங்க? ஐயம். யார்? சாரி. உங்களோட பேர் என்ன? கனா. கனா. நீங்கள் என்ன வந்துக்கிறீங்க? மிஸ் வேர்ல்டு. மிஸ் வேர்ல்ட். உலக அழகி. ஆ ஆ மிஸ் வேர்ல்ட். உங்களோட பேர் என்ன? தபீஸ். என்ன வந்துக்கிறீங்க? நான் ஸ்டூடெண்ட். பள்ளி மாணவன். ஸ்டூடெண்ட். உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? கிளி. கிளி கத்துது, பேச மாட்டுது. சரி. அப்படியே இறங்கிட்டு வாங்க. விடுங்க இதை பிடி. நம்ப இதை பிடி. நான் கை முடிச்சு போச்சு. இப்படிதான் போச்சு. அதுல அப்படியான
பேர் மாற இங்கு கூட பிரைஸ் வின் செய்ய நன்றி உரையோ தெரிவிக்க. பிரைஸ் கூட போடுமே அந்த வினோதோட மார்க்ஸ் வாங்கிடுங்க. வினோதோடி போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சிறுவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் நிகழ்வின் அடுத்த அம்சமாக சிறந்த வினோத உடை போட்டியாளருக்கான பரிசினை வழங்கி வைப்பதற்காக கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லிம் வித்தியாலயத்தின் அதிபர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வந்தனங்கள். வினோத உடை போட்டி இந்த நிகழ்ச்சியிலே பல பாலர் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். இதிலே யாரை தெரிவது, யாரை வெற்றியாளராக இனங்காண்பது என்பதிலே எங்களுக்குள்ளே ஒரு அங்கலாய் போன்றிருந்தது. போட்டி நிகழ்ச்சியிலே முதல் விதிமுறைகள் என்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையிலே விதிமுறைகள் பின்னரே என்னால் தான் வகுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இருந்தபோதிலும் மாணவர்கள் அந்த பிள்ளைகளுடைய அந்த திறனை ஒரு கனதி பொழுதினிலே உண்மையான வெற்றியாளரை சொல்ல முடியாது. இருந்தபோதிலும் நாங்கள் இனங்கண்டதன் அடிப்படையிலே என்னுடைய பார்வையிலும் எனக்கு அருகில் இருந்த எமது அன்புக்குரிய அபுபக்கர் அவர்களுடைய பார்வையிலும் நாங்கள் ஒரு சிறு கணிப்பிடை செய்திருந்தோம். அதில் தவறு இருந்தால் பெரியவர்களாகிய நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டியவனாக. இதிலே வண்ணாத்தி பூச்சி வேடம் போட்ட எஸ் எஃப் ரிலா என்கின்ற அந்த மாணவி மிகச் சிறப்பான அவருடைய ஆடை அலங்காரம், அதே போன்று உடல் அசைவு, அதே போன்று முன் வைத்த அந்த திறன், இப்படியான பல நியதிகள் கவனிக்கப்பட்டு முதலாவது இடத்தை பெற்றுள்ளார். அதே போன்று இரண்டாவது இடத்தினை வழக்கறிஞர் என்கின்ற வேடம் தரித்த அந்த மாணவன் அஷாப் என்கின்ற அவருடைய இதனை நாங்கள் அவருடைய அந்த உடை அலங்காரம், அதே போன்று அவருடைய அந்த உடல் அசைவு, அதே போன்று முன்வைத்தல் திறன் என்கின்ற விடயங்களையும் அந்த ஆயத்த வெளிப்பாடுகளையும் கவனத்தில் கொண்டு இரண்டாவது இடத்தினை அவருக்கு வழங்குகின்றோம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன். நன்றி. அவர்களுக்கான பரிசுகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இரண்டாவதாக தெரிவு செய்யப்பட்டவர் அக்ஷப்.
அவருக்கான பரிசாக மாஸ்டர் வேர்ல்ட் என்ற நாமம் அங்கே சூட்டப்பட்டிருக்கின்றது. நன்றி. அடுத்து பரிசுகள் வழங்கப்படவிருக்கின்றது. அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது ஆஷிகா. அவர்களை போகுமா? அடுத்த பரிசனையை பெற்றுக்கொள்ள மிகா. அடுத்த பரிசனை பெற்றுக்கொள்ள சம்ஹா. அடுத்த பரிசனை பெற்றுக்கொள்வதற்காக ரீலா. அடுத்த பரிசனை பெற்றுக்கொள்வதற்காக மன்ஹா. நன்றி. இதுவரையில் பரிசுகளை வழங்கிய கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லிம் வித்தியாலயத்தின் அதிபர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து இடம்பெறவிருப்பது இடம்பெறவிருப்பது நன்றி உரை. அந்த நன்றி உரையினை வழங்குவதற்காக எஸ் ரீசா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, sir. Assalamu alaikum. Good evening, everybody. I would like to deliver my sincere thanks to all. I must mention my deepest appreciation to our beloved guest, and also I wish to express my gratitude to our respected
chief guest, my dear principal, dear teachers, friends, parents, well-wishers, ladies and gentlemen, thank you for your participation and your cooperation. Thank you very much. அந்த நன்றியுரையினை வழங்கிய சிறுமிக்கு எமது நன்றிகள். இத்துடன் நிகழ்வுகள் யாவும் நிறைவு பெற்றன. இந்த நிகழ்வுக்கு வருகிறந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். Thank you. I hope all of you would have enjoyed watching this program. I shall now extend my sincere thanks to the staff of Piyavara Preschool for giving me this opportunity to do the announcement to have this event a remarkable one. Thank you.